கமல் சார் கண்டிப்பாக இந்த வாரம் இந்த இஷ்யூ பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வினுஷா தேவி ஒரு ரிக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். பிரதீப்போட ரெட் கார்டு எவிக்ஷனுக்கு அப்புறமா பிக்பாஸ் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிருக்கு. பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையுமே உன்னிப்பாக பார்வையாளர்கள் கவனித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நேத்தைய எபிசோடில் ஸ்டேட்மெண்ட் டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க. அதில் நிக்ஷன் வந்து வினுஷா பற்றி பேசினது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. உள்ளே இருந்த மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. நிக்ஷன் பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, வினுஷா ஒரு வேலைக்காரி, நாட் மை டைப், ஒரு ஒருத்தங்களுக்கு உன்னை அட்ராக்ட் ஆகணும்ல, எனக்கு உடம்புங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கணும், இதுக்கேற்ற இது, இதுக்கேற்ற இது, இதுக்கேற்ற இது, அவங்களுக்கு மண்டை மட்டும் குட்டியாக இருக்குது, அவங்க கண் நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸு போட்டால் பர்ஃபெக்டாக இருக்குது, அது ஓகே, பூர்ணிமாக்கா அழகாக இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும், பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த விஷயத்தை நிக்ஷன் வந்து ஐசு கிட்ட தான் பேசியிருக்காரு. நான் எதுவும் தப்பான மீனிங்கில் பேசலை அப்படின்னு சொல்லி நிக்ஷன் வந்து விளக்கம் கொடுத்தாலும் அவருடைய இந்த விளக்கம் வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியல. இப்போது வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய வினுஷா தேவி வந்து நிக்ஷனை கண்டிக்கிற விதமாக ஒரு மிகப்பெரிய பதிவு வந்து போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டாண்டிங் ஃபார் மைசெல்ஃப், நான் இப்போது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லைனாலும் இந்த சம்பவத்தை பற்றி பேசி நான் எனக்காக நிற்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிக்பாஸில் முதல் வாரம் எனக்கும் நிக்ஷனுக்கும் ஒரு நல்ல உறவு வந்து இருந்துச்சு. உண்மையாகவே அவனை ஒரு தம்பி மாதிரி தான் பார்த்தேன். அவங்க கூட அப்படி தான் பழகிட்டு வந்தேன். ஆரம்பத்தில் அவன் என்னை கலாய்க்கும் போது நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல, ஏதோ நல்ல விதமாக கலாய்க்கிறான்னு நினச்சேன். ஆனால் அவன் போக போக எல்லை மீறி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை நிறுத்த சொன்னேன். இதனால தான் அவனை கூட நாமினேட் பண்ணியிருப்பேன். என்ன கிண்டல் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டானே தவிர இந்த மாதிரி கொச்சையாக பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கவே இல்லை. பிக்பாஸில் இருக்கும்போது நிக்ஷன் வந்து என்கிட்ட இப்படி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கவே கிடையாது. நிக்ஷன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா சொன்னது எல்லாமே பொய், என்கிட்ட அவன் எதுவுமே சொல்லவே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, பிக்பாஸை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் இதை பற்றி தெரியவே வந்துச்சு. இப்போ இதுக்காக அவன் மன்னிப்பு கேட்டாலுமே அவன் நல்லவனாக ஆகிட முடியாது. இந்த பிக்பாஸ் புள்ளி கேங்க்கு இதுதான் என்னோட ரிப்ளே. நிக்ஷன் பேசினது ஜோக்குக்கோ ஃபன்னுக்கோ கிடையாது, எனக்காக பேசின விசித்ராவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடந்த வாரம் உரிமை குரல் கேட்டவங்க இப்போ எங்கே போனாங்க? பிக்பாஸில் இருக்கும்போது எனக்கு நிக்ஷன் மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு, அவனை தம்பி மாதிரி தான் பார்த்தேன். அவன் என்னைய பற்றி இந்த அளவுக்கு பேசியிருக்கான்னு நேற்று பார்த்ததுக்கு அப்புறமா அவன் மேலே வச்சிருந்த மரியாதையே போயிடுச்சு. இந்த வாரம் இந்த இஷ்யூ பற்றி கமல் சார் வந்து கண்டிப்பாக கேட்கணும். இந்த விஷயத்தில் நிக்ஷனை எதிர்த்தும் எனக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. கமல் சார் வந்து இந்த வாரம் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.